எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க ஒரு கண்ணில வெண்ணையும் ஒரு கண்ணில சுண்ணமும் வைக்கிறையா? இது எந்த வகையிலயா நியாயம்? அதாவது எம்பிசி அந்த பிரிவில் இருக்கக்கூடிய மொத்த ஜாதி 109 ஜாதி, 109 ஜாதிக்கும் மொத்தமே வந்து 20% இடஒதுக்கீடு, 109 ஜாதிக்கு 20% இடஒதுக்கீடு. அதில் டிஎன்டி மக்கள் வந்து 68 ஜாதி, பிற ஜாதி மக்கள் வந்து 40 ஜாதி, இன்னும் மீதம் இருக்கிறது ஒரு ஜாதி. அந்த ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5% உள் ஒதுக்கீடை கொடுத்துருக்கிறையா? இது எந்த வகையிலையா நியாயம்? இது எந்த வகையில் நியாயம்? அதாவது டிஎன்டி மக்கள் 68 ஜாதிக்கு 7% இடஒதுக்கீடு, மீதம் இருக்கிற 40 ஜாதிக்கு 2.5% இடஒதுக்கீடு, மிச்சம் இருக்கிற ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5% உள் ஒதுக்கீடை கொடுத்துருக்கிறையா? இது எந்த வகையிலையா நியாயம்? அதாவது இந்த மக்கள் தொகை ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாமல் எப்படியா நீர் ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5% இடஒதுக்கீடை கொடுக்க முடியும் கொடுத்துருக்கீரு? இது எந்த வகையிலையா நியாயம்? மக்கள் தொகை ஜாதி வாரியாக கணக்கெடுத்து மக்கள் தொகை எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்கன்னு அந்த ஜாதி வாரியாக தான் அந்த இடஒதுக்கீடை கொடுக்கணும். ஆனால் பழனிசாமி ஐயா, நீங்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தையும் வஞ்சிக்கிற வகையில் நீங்கள் இந்த தமிழக அரசு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இந்த ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கும் தொடர்ந்து அநீதிகளை தான் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் டிஎன்டி மக்களே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சரியான முறையில் சரியான வகையில் உங்களுடைய ஓட்டு வங்கியை பயன்படுத்துங்க. ஆமாம், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் எண்ணற்ற இலவசத்தை கொடுக்கலாம். இலவசம் கொடுக்கறது பூரா யார் காசு? யார் அப்பா வீட்டு காசு? இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய காசியா? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் சௌரியத்துக்கு அது இலவசம் இது இலவசம்னு கொடுத்து பல பொருளை இலவசமாக கொடுத்து செவிச்சிடலான்னு பார்க்கீங்க. இந்த ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கும் அநீதிகளை நீங்கள் ஏற்படுத்திட்டு கனவுல கூட நீங்கள் செவிக்க முடியாது ஐயா. கனவுல கூட இன்னொரு திருப்பு நீங்கள் முதலமைச்சராக ஆக முடியாதுயா. நல்லா நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. ஆமாம், இந்த ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கும் தொடர்ந்து அநீதிகளை நடத்திக்கிட்டு கனவுல கூட நீங்கள் இன்னொரு முறை நீங்கள் முதலமைச்சராக வர முடியாது. உங்களை முதலமைச்சராக ஆக்கின எங்கள் சித்தி சின்னம்மாவில் சொல்லணும். எங்கள் சின்னம்மா தவறு பண்ணிட்டு எங்கள் சித்தி தவறு பண்ணிட்டா, என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தையும் எதிர்த்து நீங்கள் முதலமைச்சராக ஆயிட முடியுமா? வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தெரியும். ஆமாம், இந்த ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயமும் யார் என்று வருகிற சட்டமன்ற தேர்தலில் தெரியும். அப்புறம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கும் எந்த அநீதி நடந்தாலும் சரி, பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே தான் இருப்போம். எதற்கு அஞ்ச மாட்டோம். ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயமே, உங்களது ஓட்டு வங்கியை சரியாக பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.